எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றையக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ரெஸ் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டெடி வித் தர்ஷினி அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதைக்கான கண்டபிஸ்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவின் முதல் மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை உருவாக்கியுள்ளது ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ் தான் இந்தியாவின் முதல் மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை உருவாக்கியுள்ளது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக மோட்டார் பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலி வாகனம் சுஜாதா ஸ்ரீனிவாசன் என்பவருடைய தலைமையில் ஐஐடி மெட்ராஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது ஐஐடி மெட்ராஸால் உருவாக்கப்பட்ட இந்த மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா நியோபோல்ட் இந்த நியோபோல்ட் என்ற வாகனம் சாலைகள் மற்றும் சீரற்ற நிலப்பரப்புகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமாகும் இந்த வாகனம் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகும் ரீசன் சமீபத்தில் ஐஐடி ஹைதராபாத் கோவிஹோம் எனப்படக்கூடிய ஆர் என் கோவிட் நைன்டீன் சோதனை கருவியை உருவாக்கியுள்ளது அடுத்ததாக ஐஐடி ரோபர் நிறுவனம் ஆம்புலக்ஸ் எனப்படக்கூடிய ஆக்ஸிஜன் ரேஷனிங் கருவியை உருவாக்கியுள்ளது உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஐஐடி ரூர்கி நிறுவனம் இந்தியாவின் முதல் நிலநடுக்க எச்சரிக்கை மொபைல் செயலியை உருவாக்கியுள்ளது இரண்டாவது கேள்வி பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய ஐஏஎஸ் அதிகாரி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுகாஸ் என்பவர்தான் தான் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த முதல் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்கக்கூடிய முதல் ஐஏஎஸ் அதிகாரியான சுகாஸ் எல் எதிராஜ் என்பவர் ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆவார் இந்த சுஹாஸ் எல் எதிராஜ் என்பவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்மிண்டன் உலகத் தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் அமைந்துள்ளார் இவர் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நொய்டா மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டராக பணிபுரிந்து வருகிறார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பேட்ச் சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசரான இந்த சுஹாஸ் எல் யதுராஜ் என்பவர் கால் பிறவி குறைபாடு உடையவர் மூன்றாவது கேள்வி தேசிய பணமாக்கும் திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த தேசிய பணமாக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்எம்பி திட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய பணமாக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மத்திய நிதி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் என்பவர் இந்த திட்டம் எதற்காக தொடங்கியிருக்காங்கன்னா மத்திய அரசுக்கு சொந்தமான பொது சொத்துக்கள் அதாவது நிலங்கள் சுரங்கம் விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் விமான நிலையங்கள் ஆகியவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விட்டு அதன் மூலமாக பெறக்கூடிய நிதிகளை நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவதாகும் அதன்படி மத்திய அரசு இந்த திட்டத்தின் வாயிலாக நான்கு வருடங்களில் ரூபாய் ஆறு லட்சம் கோடியை நிதி திரட்டுவதை இலக்காக நிர்ணயித்துள்ளது நான்காவது கேள்வி ஒளிபரப்பு பார்வையாளர் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஒ பார்வையாளர் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது ஒரு தொலைக்காட்சி கண்காணிப்பு நிறுவனமாகும் தற்போது இந்த தொலைக்காட்சி கண்காணிப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நகுல் சோப்ரா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு முன்னர் இந்த ஒளிபரப்பு பார்வையாளர் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் சுனில் உல்லா என்பவர் இவர் ராஜினாமா செய்வதை தொடர்ந்து தற்போது இந்த நகுல் சோப்ரா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த பிராட்காஸ்டிங் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சிலின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது இந்த கவுன்சில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தமிழக மின் ஆளுமை முகமை ஆலோசகராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான தேவிதார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்ததாக கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெனரலாக தீபக் தாஸ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பொருளாதார வளர்ச்சிக் கழகத் தலைவராக என் கே சிங் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் பனிப்புகை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லியில்தான் இந்தியாவின் முதல் பனிப்புகை கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது டெல்லியின் முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் தான் இந்தியாவின் பனிப்புகை கோபுரத்தை தொடங்கி வைத்துள்ளார் இந்த கோபுரத்தை டெல்லி மற்றும் ஐஐடி மும்பை இணைந்து உருவாக்கியுள்ளனர் இந்த பனிப்புகை கோபுரம் அமைப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா காற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது பனிப்புகை கோபுரத்தை பத்தி பார்க்கலாம் இதனுடைய உயரம் இருபது மீட்டர் மற்றும் இந்த பனிப்புகை கோபுரத்தில் ஆயிரத்தி இருநூறு காற்று வடிகட்டிகள் பொருத்தப்பட்டுள்ளன உங்களுக்கான கேள்வி சென்னையில் அமைக்கப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின நினைவு தூணின் உயரம் என்ன இதற்கான கமெண்ட் பண்ணிருங்க ஆறாவது கேள்வி புனேவில் உள்ள ராணுவ விளையாட்டு அரங்கத்திற்கு எந்த ஒலிம்பிக் வீரரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா என்பவருடைய பெயர்தான் புனேவில் இருக்கக்கூடிய ராணுவ விளையாட்டு அரங்கத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனேவில் ராணுவ விளையாட்டு நிறுவனம் அமைந்துள்ளது அந்த இராணுவ விளையாட்டு நிறுவனத்தின் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்திற்கு இந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா என்போருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதற்கான பெயர் சூட்டும் விழா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்று முடிவடைந்துள்ளது அந்த விளையாட்டு அரங்கத்திற்கு நீரஜ் சோப்ரா ஆர்மி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது நீரஜ் சோப்ரா என்பவர் சமீபத்தில் நடைபெற்ற முடிவடைந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக தங்கப்பதக்கத்தை வென்று தந்துள்ளார் இவர் தற்போது ஈட்டியேர்தலுக்கான உலக தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் அமைந்துள்ளார் மற்றும் இவர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை வென்று தந்துள்ளார் ஏழாவது கேள்வி டோக்கியோ பாராலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய கொடியை ஏந்தி சென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திய ஈட்டியல் வீரரான தேக் சந்த் என்பவர் தான் டோக்கியோ பாராலிம்பிக்கின் துவக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றுள்ளார் டோக்கியோ பாராலிம்பிக் துவக்க விழாவில் இந்தியாவைச் சேர்ந்த ஐந்து வீரர்கள் மற்றும் ஆறு அதிகாரிகள் உட்பட பதினோரு பேர் கலந்து கொண்டனர் இந்த டோக்கியோ பாராலிம்பிக்கின் துவக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் செல்வதற்காக மாரியப்பன் என்பவர் தேர்வு தற்போது அவருக்கு கொரோனா அறிகுறிகள் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் எனவே இன்று நடைபெற்ற இந்திய இ வீரரான தேக் சந்த் என்பவர் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான டோக்கியோ பாராலிம்பிக் போட்டி ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய டோக்கியோ நகரில் நடைபெறுகிறது இந்த போட்டி ஆகஸ்ட் இருபதாம் தேதி துவங்கி செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது ரீசன் நியூஸ் சமீபத்தில் நடைபெற்ற டோக்கியோ ஒலிம்பிக்கின் துவக்க விழாவில் மன்பிரீத் சிங் மற்றும் மேரி கோம் ஆகியோர் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்றுள்ளனர் எட்டாவது கேள்வி உலக நீர் வாரம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த இந்த உலக உலக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் சர்வதேச நீர் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளது இந்த உலக உலக அளவில் நீர் மேலாண்மை மற்றும் நீர் பற்றாக்குறை தொடர்பான பிரச்சனைகளை களைவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது கேள்வி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பட்டத்தை வென்ற அணி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்செல் மற்றும் ஹோரோசியோ இணைதான் இந்த மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பட்டத்தை வென்றுள்ளனர் இந்த மாஸ்டர்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்சினாட்டி நகரில் நடைபெற்றது இந்த போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மார்சல் கிரனோலஸ் மற்றும் அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த ஹொராசியா ஜெபாலோஸ் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது அடுத்ததாக இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த மாஸ்டர்ஸ் போட்டியில் மற்ற பிரிவுகளில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர்ஸ் வெரேவ் என்பவர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் அடுத்ததாக மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த அஸ்லி பாட்டி என்பவர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் அடுத்ததாக மகளிர் இரட்டையர் பிரிவில் சமந்தாஸ் ஜோசர் மற்றும் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது கேள்வி ஹிசார் விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹிசார் விமான நிலையம் தற்போது மகாராஜா அக்ரசேன் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஹிசார் விமான நிலையம் என்பது ஹரியானா மாநிலத்தினுடைய முதல் சிவில் விமான நிலையமாகும் தற்போது இதனுடைய பெயர் தான் மகாராஜா அக்ரசேன் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிசார் விமான நிலையம் ஒரு உள்நாட்டு விமான நிலையமாகும் இந்த விமான நிலையத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதிக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்பட உள்ளதாக அறிவித்துள்ளனர் ரீசன் சமீபத்தில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதின் பெயரை மேஜர் தியான்சன் கேல் ரத்னா விருது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயர் மாற்றம் செய்துள்ளார் அடுத்ததாக இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவின் முதல் மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை உருவாக்கி உள்ளது இரண்டாவது கேள்வி பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய ஐஏஎஸ் அதிகாரி யார் ஆன்சர் மூன்றாவது கேள்வி தேசிய பணமாக்கும் திட்டம் எந்த ஆண்டு வரை செயல்படுத்தப்பட உள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நான்காவது கேள்வி ஒளிபரப்பு பார்வையாளர் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் நகுல் சோப்ரா ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் பனிப்புகை கோபுரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் டெல்லி ஆறாவது கேள்வி புனேவில் உள்ள விளையாட்டு அரங்கத்திற்கு எந்த ஒலிம்பிக் வீரரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் நீரஜ் சோப்ரா ஏழாவது கேள்வி டோக்கியோ பாராலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய கொடியை ஏந்தி சென்றவர் யார் ஆன்சர் தேக் சந்த் என்பவர் எட்டாவது கேள்வி உலக நீர் வாரம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒன்பதாவது கேள்வி சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பட்டத்தை வென்ற அணி எது ஆன்சர் மார்செல் மற்றும் ஹொராசியோ பத்தாவது கேள்வி ஹிசார் விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் மகாராஜா அக்ரசேன் சர்வதேச விமான நிலையம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்